எல்லாருக்குமே வந்து இயல்புன்றது தனித்தனியாக இருக்குது. ஒரே இயல்பு மாதிரி எல்லாருமே இல்லை. நீங்கள் அந்த இயல்பிலிருந்து தான் நம்மளோட எண்ணங்கள் வந்து வெளிப்படுது. அந்த உங்கள் இயல்புக்கேற்ற மாதிரி தான் ஒரு சூழ்நிலையை அணுகும்போது இயல்புக்கேற்ற மாதிரியான எண்ணங்கள் தான் வெளிப்படுது. அந்த இயல்புக்கேற்ற மாதிரி வர எண்ணங்களை நீங்கள் எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு புறத்தில் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சில இயல்பு வந்து பயந்த சுபாவமுடைய இயல்பு இருக்கார். ஒருத்தர் வந்து எதையுமே வந்து தைரியமாக எடுத்துக்கிற இயல்பில் ஒருத்தர் இருக்காரு. ஒருத்தர் எதை எடுத்தாலும் குழப்பமாக எடுத்துக்கிற இயல்பில் இருக்கார். ஸோ ஒரு ஒரு இயல்பும் தனித்தனியாக இருக்குது பல வகைப்பட்ட மனிதர்களுக்கு. அந்த இயல்பும் அவங்களுக்கு பெற்றோர்கள்கிட்டிருந்தோ அவங்களுடைய சின்ன வயது அனுபவத்திலிருந்தோ சுற்றி பழகிறவங்கக்கிட்ட தான் அந்த இயல்பு வந்து உருவாகுது. அப்போது இந்த இயல்புன்றது ஒரு நேச்சரான விஷயம்னும்போது இந்த இயல்பு தான் இருக்கணும் அந்த இயல்பு தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளை வந்து மாற்றி வடிவமைக்கிறதுக்கு வந்த எண்ணங்கள் எடுத்துக்கணுமா? இல்லை இயல்பு வந்து எதுவும் நேச்சுரல் எல்லாம் ஒன்று தான், அந்த இயல்புகள் இப்படி இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் ஏதாவது இருக்குதா, இல்லை அது வந்து சரியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை இயல்புங்கிறது உங்களுக்கே தெரியாது, உள்ளே இருக்குது. வெளியே வரும்போது எமோஷனாக வெளியே வந்த பிறகு தான் தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு பயம் வருதா வருத்தம் வருதாங்கிறதெல்லாம் வெளியே வந்த பிறகு தான் தெரியும். எல்லாமே உள்ளே இருக்குது. அதனால் நீங்கள் அதை அந்த பக்கமே நீங்கள் போ இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெளியே வர்றதுல எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறதுங்கிறத மட்டும் பாருங்கள். சரிங்க, எல்லாமே எனர்ஜியாக தானே வெளியே வருது. கரெக்டாக எனர்ஜியாக வெளியே வர்றதை நீங்கள் வந்து எமோஷனாக கன்வெர்ட் பண்ணி தேவையிருந்தால் கன்வெர்ட் பண்ணி செயலுக்கு கொண்டு போங்க, இல்லைன்னா செயல்படாமல் கூட விட்டுறலாம். ஏன்னா சில மோட்டிவேஷன் கிளாஸ்ன்னு சொல்லி நீங்கள் இப்படி மாறணும், சப்கான்ஷியஸ் மைண்டில் இப்படி ஃபீட் பண்ணணும், நீங்கள் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணணும், நீங்கள் இந்த முறையில் தான் வந்து நடந்துக்கணும் இப்படின்னு நம்மளை சீர்படுத்துகிற மாதிரியே நிறைய புக்ஸ் இல்லை. ஏதாவது சொன்னால் இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல முடிவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யணுங்கிற நல்ல முடிவு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த எனர்ஜிலாம் உங்களுக்கு க்ரியேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நல்லதை பற்றியே நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னாலே உங்கள் இயல்பும் நல்ல இயல்பாக மாறிட்டு. அப்போ இயல்பை மீறி நம்ம எடுக்க வேண்டிய முடிவுகள் அங்கே முக்கியமானதாக இருக்குது. முடிவுகள் தான், முடிவுகள் நமக்கு தீர்மானமாக இருக்கும்போது எந்த இயல்பாக இருந்தாலும் முடிவுக்கு ஏற்ற மாதிரி செயல்கள் நடைபெறும். ஆமாம், சரிங்க ஐயா, நன்றி ஐயா.